ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வடிவேலு ஃப்ரம் விஸ்டம் லேர்னிங் அகாடமி. சென்டெக் உடைய ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுக்க போகிறேன். நான் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் 2021 யூஜி நான் நீட் கோர்சஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீக் நடக்க வேண்டிய ப்ராசஸ் இது, பட் தெர் இஸ் சம் டிலே இன் தி ப்ராசஸ். இந்த டிலே ஏன் நடக்குது, என்ன ரீசனாக டிலேக்கெலாம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மீடாக வரும். அண்ட் இந்த டிலே பார்த்தீங்கன்னா சில ரீசன்ஸ் இருக்குது இந்த டிலேக்கு. ஸோ அந்த ரீசன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு கால் பண்ணாங்க அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு சேட்லேயும் பண்ணாங்க. அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து சேட்லேயும் வந்தாங்க, கமெண்ட்ஸ்லேயும் வந்தாங்க அண்ட் மோர் ஓவர் கால் பண்ணியும் கேட்டாங்க எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஃபியூ ரீசன்ஸ் ஃபார் தி டிலே. அந்த ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டில் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் நாட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் தேர் கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ். அவங்களுடைய ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மெரிட்ல தான் இருக்காங்க அவங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் இன்னும் அவங்க வந்து சூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணல அவங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி எடுக்கும் போது அதில் வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்லாம் வருது அவங்களுக்கு. பட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்லாம் ஹிட் ஆகலை அவங்களுக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரியல ஆக்சுவலி. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்குது ஆனால் சிஸ்டமில் வரல. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ்லாம் போயிட்டுருக்கு அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து அவங்க கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸஸ் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து க்ளோஸ் ஆகுது அண்ட் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அண்ட் இந்த சேலஞ்ச் ஏன் இருக்குது, இதோடைய ஆக்சுவல் டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக அதோடைய அவுட்கம் தெரியல அது. பட் இதோ ஒரு ரீசன் இருக்குது. அண்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்பயும் சில பேருக்கு வந்து இன்றைக்கும் சில பேருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு, இது மாதிரி வந்துட்டு உங்கள் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள், நீங்கள் க்ளோஸ் பண்ணலை நீங்கள். அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெரிட் ரேங்க்ல இருக்காங்க அவங்க. ஸோ மேபி என்னுடைய ஒரு அசம்ஷன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்த மெரிட் ரேங்க்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுனால, ஒரு மேபி அந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்லாம் சென்டெக்குடைய சிஸ்டமில் ஹிட் ஆகாமல் இருக்கிறதுனால தான் இந்த டிலே ஆகுது ஆக்சுவலி. நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் வந்து இந்த வீக் ஆரம்பிச்சிருக்கணும், தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. பட் ஸ்டில் கொஞ்சம் டிலே ஆகுது. அந்த டிலே ஆகிற ரீசன் இது ஒன்று கண்டிப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீட்டுடைய ஸ்கோர், நீட்டுடைய ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக் ஆஃப் அக்டோபர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ தேர்ட் வீக் ஆஃப் அக்டோபர் வந்து 30th அக்டோபருக்குள்ளே கண்டிப்பாக நீட்டுடைய ரிசல்ட்டும் வந்துடும். மேபி அந்த ஒரு ரீசனாக இருக்குமான்னு சொல்லிட்டு கூட நான் என்னுடைய ஒரு அசம்ஷன் அது ஆக்சுவலி. பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டெக் அப்ளை பண்ணியிருப்பீங்க, நீட்டும் எழுதியிருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த ஒரு டெலிமாலே இருப்பாங்க சில ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்டெக் வந்து அக்செப்ட் பண்ணணுமா கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை, இல்லை நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்செப்ட் நீட்டில் வந்து என்னுடைய சான்சஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு. அதேமாதிரி கீஸ்லாம் வந்துருச்சு உங்களுக்கு, நீட்டோடைய 2021 கீஸ்லாம் வந்துருச்சு உங்களுக்கு, ஆன்சர் கீஸ்லாம். ஆன்சர் கீஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கோர் தெரிஞ்சிருப்பீங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ அந்தமாரி ஒரு ரீசனும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்டெக் 2021 யூஜி நான் நீட் சீட் அலாட்மெண்ட் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கணும், பட் தெர் இஸ் அ டிலே. அண்ட் இந்த டிலேக்கு வந்து எக்ஸாக்ட் ரீசன் தெரியல. அண்ட் இந்த சென்டெக் உடைய ஆஃபீஸை வந்து நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் இன்னைக்கு ஃபுல்லாக அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியலனால. அண்ட் நான் முடிஞ்சால் வந்து நாளைக்கு திருப்பி காண்டாக்ட் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்குறேன் நான். அண்ட் எனக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எது வந்தாலும் மேபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேபி தெர் இஸ் அ டிலே. அந்த டிலே வந்து ஒரு நாளாக, ரெண்டு நாளாக, மூணு நாளாக எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பிகாஸ் ஸ்டில் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துட்டுருக்கு, எஸ்எம்எஸ் வந்துட்டுருக்கு, இமெயில் வந்துட்டுருக்கு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சைடில் வந்துட்டு அவங்க சொல்கிற விஷயம் வந்து இல்லை, நான் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம், எங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தெர் இஸ் அ கேப் பிட்வீன் அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிறதுக்கும் சென்டெக்குடைய சிஸ்டம் ஹிட் ஆகிறதுக்கும் அந்த டெக்னிக்காலிட்டி என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியல அது நம்மளுக்கு. பட் டிலேக்கு ரீசன் கண்டிப்பாக இது ஒன்று இருக்கலாம். அதேமாரி செகண்ட் ரீசனை சொன்ன மாதிரி மேபி நீட்டுடைய ஸ்கோர்ஸும் அதோடைய ஃபைனல் ரிசல்ட்டும் வரப்போகுது. ஸோ மேபி அந்த ரீசனுக்காகவும் கொஞ்சம் டிலே பண்ணுறாங்களா, பிகாஸ் தெர் மைட் பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க அண்ட் மோர் ஓவர் சென்டெக் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தனாலையும் டிலே பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு என்னுடைய பர்சனல் அசம்ஷன் அது. உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் எது வந்தாலும் சென்டெக்கில் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன் நான். அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் இமீடியட்டாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான். அண்ட் மோர் ஓவர் அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் என் கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் கேட்குறீங்க சார் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, சீட் அலாட்மெண்ட் எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேபி கொஞ்சம் டிலே ஆகுது அது. ஸோ எக்ஸாக்டாக என்னாலையும் வந்து டேட் சொல்ல முடியல, பிகாஸ் நீங்கள் ஃபுல்லாக என்னால் சென்டெக் ஆஃபீஸ் வந்து காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ சப்போஸ் நாளைக்கு நான் காண்டாக்ட் பண்ண முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்கள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன் நான். அதேமாரி சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்லையும் சில பேர் ரொம்ப டவுட்டாக இருக்குது, அந்த டவுட்லாம் ஒன்றும் வேண்டாம், அவங்க ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ பாருங்கள் பிஆர்க்குடைய சீட் அலாட்மெண்ட் ஃபார் செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கு உங்களுக்கு, ரைட்டா? அந்த செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜில் வந்து அந்த ஒரு கோர்ஸ் ஆர்கிடெக்சர், பிஆர்க் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து அது கீழே வந்து 13 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிம்லர் ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு
உங்களுக்கு மெயின் சென்டாக்குடைய பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணி உங்களுடைய கோர்சஸ் சூஸ் பண்ணி அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த காலேஜும் தெரியும் உங்களுக்கு, அண்ட் எந்த எத்தனை ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் சீட் அலாட்மெண்ட், உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நீங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ரவுண்ட் 1 ஆரம்பிக்கட்டும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கே புரிஞ்சிடும் நினைக்கிறேன் நான். அண்ட் மேபி ஸ்டில் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான். அண்ட் மோர் ஓவர் சென்டாக் கூடிய நியூ அப்டேட்ஸ் எதுனா வந்தால் நான் இமீடியட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இந்த வீடியோ வந்து இல்லை பேஷண்டாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.